எல்லாருக்கும் வணக்கம். நான் கபிலன் வைரமுத்து. சிங்கப்பூர் கவிமாலையின் வல்லமை தாராயோ நிகழ்ச்சி வழி உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி உலகம் முழுக்கவே வந்து ஒரு வலி நிறைந்த ஒரு சூழல். அதே நேரத்தில் ஒரு புதிய சில மாற்றங்களுக்கு காலம் வழிவிடுகிற ஒரு சூழலாகவும் இது இருக்குது. இது ரெண்டுக்குமே நாம் தயாராக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த தருணத்தில் இயற்கைக்கும் நமக்குமான உறவு புதுப்பிக்கப்படுகிறது அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது. இயற்கையை நாம் புரிந்து கொள்கிற விதமும் இயற்கையோடு இயந்த வாழ்வு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு வாழ்வை நாம் மீண்டும் திரும்பி பார்க்குற ஒரு 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 பயிற்சியாகவும் எதிர்காலம் இருக்கப்போகுது அப்படின்னு தோணுது. இந்த நேரத்தில் நான் கல்லூரி படிச்சுக்கிட்டு இருந்தப்ப நான் எழுதிய ஒரு கவிதையை என்றான் கவிஞன் என்கின்ற என்னுடைய ஒரு கவிதை தொகுதியில் வந்த ஒரு கவிதையை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். இலையின் ஒளி. அன்று என் குளியலறை கதவை தள்ளியபோது தொட்டில் குழந்தையாய் என் தண்ணீர் வாளியில் ஆடிக்கொண்டிருந்தது ஓர் இலை. வேப்பமர உல்லாசங்களை துறந்து வந்த இலை. கிடிசல்கள் விழாத பௌர்ணமி இலை. சூரிய கீற்று தேங்கி கிடக்கும் சௌந்தர்ய இலை. 16 வயது பெண் முகத்தில் பருவம் நுரைப்பது போல் பச்சை நுரைக்கும் பரவச இலை. என்ன காரணமோ நீ என்னிடம் வந்ததற்கு. ஒரு பறவையின் சிறகடிப்பு உன்னை இடமாற்றி போட்டிருக்கலாம். மழை துளிகளின் பங்கீட்டில் மோசடி நடந்ததால் என் தண்ணீர் வாளிக்கு நீ தாவியிருக்கலாம். பூமியில் விழுந்தால் ஞானம் பெறலாம். பக்கத்து இலைகள் புரளி பேசியதில் உன் புத்தி மாறியிருக்கலாம். தூரத்து இலை மீது கொண்ட காதல் கனியாததால் நீ தற்கொலை முயற்சிகள் மேற்கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு மனிதரின் உள்ளத்திலும் சமாதானம் ஓதுவதற்கு ஒவ்வொரு இலை புறப்படுவதென தீர்மானங்கள் நிறைவேறியிருக்கலாம். எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாமல் இலையோடு குளித்து விட்டு வெளியேறினேன். மாலை வந்து பார்த்தபோது சுத்தம் செய்யப்பட்டு காய்ந்து கிடந்தது வாளி. இலையோடு இருந்த நிமிடங்களில் ஒலித்து கொண்டிருந்த ஓசைகளில் எந்த ஒலி இலையின் மொழி? கடைசி வரை நான் கண்டறியவில்லை. எத்தனையோ மனிதர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் நான் காத்து கொண்டிருக்கிறேன் அடுத்த ஓர் இலைக்கு. நன்றி.